அஸ்லாம்லைக்கும் நம்ம எப்போதும் செய்கிற பால் வட்டலப்பத்துலேயே மாம்பழம் நம்ம ஆட் பண்ணிவிட்டு இன்றைக்கி சூப்பரான மாம்பழம் வட்டலப்பும் செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க பங்கனப்பள்ளி மாம்பழம் மீடியம் சைஸில் ஒன்று எடுத்திருக்கேன் நாட்டுக்கோழி முட்டை அஞ்சு எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கசகசா பத்துலேன்னு பன்னெண்டு முந்திரி பருப்பு மூணு ஏலக்காய் பத்து டேபிள் ஸ்பூன் சீனி எடுத்துருக்கேன் முந்நூறு எம்எல் நல்லா திக்கான தேங்காய் பாலாக வச்சுருக்கேன் நம்ம தோல் சீவி கட் பண்ணி வச்ச மாம்பழத்தில் ரெண்டு ஸ்பூன் போல் கார்னிஸ்காக எடுத்து வச்சுக்கலாம் இப்போது தேங்காய் பாலையும் மாம்பழத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்க போகிறோம் இதுக்கு முன்னாடி ஈத் விளாகில் தேங்காய் பால் சேர்க்காமல் மாட்டுப்பால் யூஸ் பண்ணிவிட்டு வட்டலப்பம் செஞ்சுருக்கேன் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போது அரைச்ச விழுதை வடிகட்டிடலாம் இந்த மாதிரி வடிகட்டி எடுக்கும் போது மாம்பழ பீசஸ் வந்து சரியாக அரையாமல் இருந்துச்சுன்னா நம்ம மறுபடியும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு சட்னி ஜாரில் சீனி கசகசா இதெல்லாம் போட்டு அரைக்க போகிறேன் சில கண்ட்ரியில் கசகசா யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பே இன்னொரு நாலஞ்சு சேர்த்துக்கலாம் இப்போ மாம்பழம் அரைச்சோம்ல அந்த ஜார்லேயே நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிட்டு இந்த ஃபைனாக பவுட்ரு பண்ண சீனி பவுட்ரையும் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ நம்ம ஏற்கனவே மாம்பழம் தேங்காய் பால் வடிகட்டின கலவை இருக்குல்ல அதுலேயே நம்ம முட்டை அடித்ததையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் நல்லா வடிகட்டினதுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ரெண்டும் நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் முட்டை வட்டலப்போ செய்ய போகிறோமோ அதில் நல்லா நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டி வச்சுருந்த முட்டை கலவையே இதில் சேர்த்துடலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஸ்டாண்ட் வச்சுட்டு இதை ஆவியில் வேக வைக்க போகிறோம் இதை மூடி வச்சுட்டு மேலே வெயிட் வச்சிடலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் புதுசாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களை தவறாமல் வந்து சேரும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதை நல்லா வெந்து வந்திருக்கும் கத்தியால் நம்ம இப்படி செக் பண்ணோம்னா கத்தியில் சுத்தமாக ஒட்டவே கூடாது இதுதான் வெந்ததுக்கு பதம் நார்மலாக நம்ம செய்கிற முட்டை வட்டலப்பத்தை விட வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சுது இந்த மாம்பழம் ஃப்ளேவர் முட்டை வட்டலப்பத்துக்கு நல்ல இனிப்பான மாம்பழமாக யூஸ் பண்ணுங்க நம்ம மாம்பழம் சேர்த்துருக்கிறது கலரில் தெரியலனாலும் ஃப்ளேவரில் நல்லா தெரியுது இது நமக்கு விருப்பமான வடிவத்தில் கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டான மாம்பழம் வட்டலப்பம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் பண்ணுங்கள் thanks for watching.